அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இந்தியாவில் பிரபல நடிகையாக இருந்தவர் ஸ்ரீதேவி துபாயில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த அவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அங்கு ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து போனார் ஸ்ரீதேவி இறந்து ஓராண்டாவதைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி திதிப்படி வரும் பதினாலாம் தேதி சென்னையில் உள்ள ஸ்ரீதேவியின் நிலத்தை நடக்கிறது போனி கபூர் ஜான்வி குசி மற்றும் நெருங்கிய குடும்ப நண்பர்கள் பங்கேற்கின்றனர் நடிகர் போனி கபூர் தமிழில் அடுத்தடுத்து இரு படங்களை தயாரிக்க திட்டமிட்டு முதல் படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது இரு படங்களிலும் நடிகர் அஜித்தே கதாநாயகனாக இருக்கிறார் இந்த நிலையில் போனி கபூரின் சிறந்த நண்பராக இருக்கும் நடிகர் அஜித்தையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறார் அஜித் அவர்களும் இதற்கு வருகிறேன் என்று கூறியிருக்கிறாராம் பொதுவாகவே அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொதுமேடை நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள மாட்டார் குறிப்பாக இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரங்கத்தில் நடந்த அந்த விழாவில் அரசியல்வாதிகள்லாம் எங்களை போல சினிமாக்காரங்களில் மிரட்டி வர சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக பேசினார் அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கூட எந்திரிச்சு கை தட்டினார் அந்த சம்பவம் அப்போ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையுமே அஜித் அவர்கள் கலந்துக்கல நடுவில் பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்கு மட்டும் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தற்போது பார்த்திங்கன்னா போனி கபூரோட படத்தில் நடிக்கிறதுனால முதல் முதலா போனி கபூர் கூப்பிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால போய் கலந்துக்க கொடுத்து குறிப்பா ஸ்ரீதேவி அவர்கள் இறந்தப்போ கூட ரஜித் அவர்கள் போய் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அஜித் அவர்கள் வந்து ஸ்ரீதேவி கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு இவர் வந்து போய் பார்ப்பார் இறுதி அஞ்சல் செலுத்துவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அப்ப கூட பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாராம் குறிப்பா எந்த ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பிரஸ் மீட்டா இருக்கட்டும் தன்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் ப்ரமோஷனா இருக்கட்டும் எந்த ஒரு இதுலயுமே கலந்துக்காத அஜித் அவர்கள் தன்னுடைய தொழில் மூலமா நிறைய விஷயத்தில் கலந்துக்கிறாருன்னு சொல்லலாம் குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ட்ரான் செஞ்சு பரிசு வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது கூட துப்பாக்கி அதாவது ரைபிள் ஷாட் வந்து அவர் கத்துக்கிற போகிறாராம் அதுக்காக நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் போட்டோஸ் எல்லாம் அதை கூட வீடியோ கூட தற்போது சமூக சமூகங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு கு அது மட்டும் இல்லாமல் இப்போ விஸ்வாசம் படுத்துறப்ப பிஜேபியில் அஜித் ரசிகர்கள் போய் ஜாயின் பண்ண காரணத்தினால அவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தார் அதில் வந்து என்னுடைய ரசிகர்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வெளியிட்ருந்தார் இது போல் நிறைய நிகழ்ச்சியில் தற்போது அடி எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்னுமே வந்து அவர் நான் அரசியலில் வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக தான் இருக்காருன்னு கூட சொல்லலாம் மேலும் அஜித் அவர்களோட இந்த செயல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ